ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் வெல்கம் பேக் டு தி கேமிங் பிளங்க சேனல். இந்த சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கலாம், நீங்கள் ஆல் கிளிக்க தட்டி ஊட்டினா நம்ம போகிற விஷயம் டக்கி 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 நோட்டிஃபிகேஷனில் வரும். பை காய்ஸ், என்னடா நாயே, என்னடா நீ கிழிச்ச, என்ன ஒரு வீடியோ போட்ட, நீ அதுவும் விளாடலை, நீ எப்படா விளாட போகிற அப்படிங்கிறீ நான் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்தீங்களா? டே நாங்கள் எதிர்பார்த்தோம், நீ ஏன் கதையை விட்டுட்டுருக்கேன்? கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, எல்லாம் ரெண்டு மூணு பேராக எதிர்பார்த்துருப்பீங்க. அதுக்காக நம்ம அந்த ஜிபி ஜாக்வை டி விசஸ் தஸ்லீம், அதாவது ராகுல் போஸை வீழ்த்திய தஸ்லீம், அவரோட தான் நம்ம வந்து ஒன் விசஸ் ஒன் போட்டிருக்கோம். அது என்ன சேலஞ்ச் அப்படின்னா M500 ஹெட்ஷாட் சேலஞ்ச். அது மட்டும் தான் பண்ணுவோம். நீங்கள் நான் ஹெட்ஷாட் அடிப்பேன்னா எதிர்பார்க்கக்கூடாது, அதெல்லாம் தவறுனா சரி, அவர் அடிப்பார், நீங்கள் அதை பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? தலைவர் நின்றுட்டு இருக்காரு, ரைட்டு சைத்தானிக்க பச்சா, இவர் என்ன அடிக்கிறது மட்டா, திடீர்னு உழுவுது ரைட்டு, நம்மளுக்கு குளோவால் கை வர மாட்டேது, ஓட தம்பி ஓட தம்பி. ஓகே ஓ பை, என்னது இது, அங்கே போய் உழுவுது குளோவால், இதுக்கு குளோரா அவ்வளோதான் முடிஞ்சா, ஆசை 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 ஓவரா. நான் அடிவாங்கிறதுலாம் சந்தோஷமாக பாருங்கள், சந்தோஷமாக லைக் மட்டும் போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். ஓகே, ராகுல் போஸ் வந்து காண்டாக்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு வந்து தோணுச்சு. ராகுல் பாஸ் வந்து காண்டாக்ட் பண்ணாரு, வீடியோ இஸ் நைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். தேங்க்யூ ராகுல் பாஸ் ப்ரோ, ராகுல் பாஸ் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. உங்கள் நல்ல மனதிற்கு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அவருக்கு தமிழ் தெரியாது, சும்மா சொல்ல வேண்டியதான், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க, நம்ம பயலுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ரைட்டு சைத்தான்கே பச்சா, என்னது வாட் இஸ் தீஸ். ஓகே, ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் ப்ரோ, நல்லா பேசு ப்ரோ, நல்லா பேசுறீங்க ப்ரோ, நல்லா இனிமேல் இன்னும் நல்லா பேசு ப்ரோ, காமெடி பேசு ப்ரோ அப்படின்ட்டுருக்காரு. ஓகே, நான் காமெடி ட்ரை பண்ணுறேன், ஆனால் அது வருதல் ரைட்டு, எங்கேயாவது காமெடினா டம்மு நாவலுறேன், என்னது இது ஐயோ ரைட்டு, நம்மளுக்கு தான் எடுத்து சுத்துப்பட்டா வராதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து ஒரு ஒரு மாதமாக நான் ரெண்டு மாதமாக நான் கேம் இல்லாத விட்டுட்டேன்னா, அதனால் எங்கிட்டு ஃபயர் பட்டன் இருக்குன்னே எனக்கு தெரியல, அதை வேறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தேன். ரைட்டு, சரி இங்கே தான் ஃபயர் பட்டன் இருக்குது, சரி எப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்றது மறந்து போயிடுச்சு. ரைட்டு, என்னது எப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஒரு என்ன சொல்கிறது ஒரு விதமாக கண்டுபிடிச்சிட்டேன் ட்ராக் பண்ணுறது எப்படின்னு. சரி எங்கிட்டா தானே லாக்கே ஆக மாட்டேது எட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிக்கங்க விட்டுறா தலைவன், எங்கள் இன்னைக்கு குளோவால் போட்டு வச்சுட்டே இருக்காரு, என்னது இது, இங்கே பாருங்க பூந்து பூந்து வந்துடுறாரு, ட்ராகன் ட்ரெஸ் வேறு போட்டிருக்காரு, டைனோசர் ட்ரெஸ் வேறு, ஐயோ தண்ணி அது மாதிரி தான் இருக்குது. சரி ரைட்டு, நம்ம ஒரு ஹெட்செட் போடுவோம், நம்ம ஒரு ஹெட்செட் கூட நம்ம போடலை, ஐயய்யா என்னது ஜிபி ஜாக் என்னது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு, அது நம்ம சப்ஸ்கிரைபர் தான், கால் பண்ணியிருந்தாரு, ஜிபி ஜாக் ப்ரோ இருக்காரா அப்படின்னு, ஜாக் ப்ரோ இருக்காரா அப்படின்னாரு. எங்கள் அம்மா யார் தம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க, இல்லை ஜாக் ப்ரோ இருக்காரா அப்படின்னு திருப்பி கேட்டிருக்காங்க, இல்லைம்மா அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இல்லை இந்த நம்பர் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேர் என்னம்மா பேர் என்னம்மா கேட்டதுக்கு, ஜாக் ஜாக் தான் ஜாக் தான் அப்படின்றாங்க. ப்ரோ என் பேர் ஜாக்கு, ஜாக்லாம் இல்லை ப்ரோ, என் பேர் ஆகாஷ் ப்ரோ, நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, நீ என்னடா நீ பேரை கீரை மாற்றி வச்சிட்டான்னு சொல்லிட்டு கடனத்தை அடிக்க வராங்க. அதனால் வந்து என் பேர் ஜாக்கெல்லாம் கிடையாது, என் பேர் ஆகாஷ் பிரிவின் தான். ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு, ஏன்னா எல்லாத்துலேயுமே ஜாக்கு ஜாக்குன்னு சொல்கிறாங்க, என் பேர் ஆகாஷ் பிரிவின், பரவாயில்ல ஜாக்குன்னு கூப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் எங்கள் அம்மாக்கெல்லாம் அந்த பேர் தெரியாது, இதுக்கப்புறம் தான் சொல்லி வச்சிருக்கேன் ஜாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஐயா ரைட்டு, என்னது ஒரு ஹெட்செட் கூட நான் இன்னும் போடலையா, ஐயய்யா அடிக்கிற தலைமை அடிக்கிறாரு. ரைட்டு, ஒரு ஹெட்செட் போட்டு போட்டு பங்கமாக போடணும், தட்டி தட்டி தூக்குறோம் பண்ண, அடிக்கிற அடியில் மண்டை தெரிக்கணும் என்னத்தை. இதில் ஒரு என்ன ரூல்ஸ்னா, ஹெல்மெட் போடக்கூடாது, ஹெல்மெட் போடாமல் தான் அடிக்கணும். நானும் பாருங்கள் தூக்கு தூக்குன்னு தூக்குறேன், நவுற மாட்டேங்குது. நான் என்ன ஒரு தப்பு பண்ணுறேன்னா, லெஃப்டில் நான் வந்து அந்த மூமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே நான் வந்து ட்ராக் பண்ணுறேன், அது நான் பண்ண தவறு, நான் வீடியோ பக்கம் தான் தெரிஞ்சு இப்படி தப்பு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மூமெண்ட்டே பண்ணாமல் டபக்கு டபக்கு நடிச்சிடுறாரு, நம்ம மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஹெட் உள்ள மாட்டேன், வாட் இஸ் திஸ் சரிங்களா ரைட்டு. இந்த தடவை ஹெட்ஷாட் அடிப்போம் மாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைச்சா, வாய்ப்பு இல்லை, நம்ம ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோதான், அப்படியே சாக வேண்டியதான், நம்ம வந்து ஒழுங்காகவே ஆட மாட்டோம், அதுதான் முக்கியமான ரீசன். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ராகுல் பாஸோட சொல்லியிருந்தேன், ராகுல் பாஸ் இவரும் ஆண்டப்போ சொல்லியிருந்தேன், இன்னும் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேவா? இன்னும் முழுமையாக ட்ரைனிங் எடுக்கலை, அவ்வளோதான் சொல்லுவேன்னா, நான் டைம் ஆகும் கைஸ் கண்டிப்பாக, இன்னும் ஒரு 2 வீக்ஸாவது ஆகும், அதுக்கப்புறம் தான் பங்கமான ஒரு செயலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நீ ஆச்சரியப்படலாம், ஜிபி ஜாகா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்குலாம் ஒத்து இல்லை, நீ நார்மலாக பார்க்கலாம் ஜிபி ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எட்டு மூலம் அடுத்து பாருங்க, எமோட் போட்டு அடிக்கிறாரா நம்மள
அப்படி பங்க மனசை எல்லாம் அங்க பாரு எமோட் போட்டு அடிக்கிறாரு நம்மள. ஐயையோ என்னது இது. இன்னொரு விஷயம் நான் அவங்கள சொல்லணுமே ஆயிட்டு பாத்தீங்களா. இன்னொரு விஷயம் சொன்னோட டம்முன்னு விடுவுறேன். இன்னொரு விஷயம் என்னடா அப்படிங்கிறீங்க வந்து நம்ம போட்ட எல்லா வீடுக்குமே காப்பிரைட் கிளைம் விழுந்துருக்கு. அது இப்போ தான் நான் பார்க்குறேனே என்னடா இது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. காப்பிரைட் கிளைம்னா படத்தோட மியூசிக்லாம் போட்டு தள்ளி வச்சிருக்கேன் அதெல்லாம் காப்பிரைட் கிளைம் விழுந்துருக்கு. நைட்டும் பகலும் பார்க்காம தலைவன் எல்லாத்தையுமே வந்து ஏன்னா ரீப்ளே சாங் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து இப்போ வியூஸ் கம்மியாக இருக்குல்ல அந்த வீடெலாம் டெலீட் பண்ணி விட்டேன். இந்த எந்த வீடுக்குமே காப்பிரைட் கிளைம் இல்லை. அதனால் எல்லாமே நானில் தான் இருக்குது எதுவுமே இப்போ காப்பிரைட் கிளைமில் இல்லை. எல்லாம் தலைவன் பங்கமாக செஞ்சு விட்டேன் கவலைப்படாதீங்க. நம்ம சேனல் அவ்வளோ காலம் போகாது கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிடாது. ஐயோ என்னது இதே சத்தியமாக நீ சுடுறதுக்கு கேவலமாக இருக்கா தம்பி. ஜிபி ஜாக்கு அவ்வளோதான் நீ செத்து போ. நீ தூக்கில் தொங்கியிருப்பீங்க அவ்வளோதான். எதுக்கு நீ வாழ்கிற இப்படி ஹெட்செட் போடுறதுக்கு நீ செத்து போகலாம்டா. நார்மல் பாடி டேமேஜ் ஆக்கி விட்லாம்டா போட காலை திருப்பி விளாட்றாங்க. சரி ரைட்டு சைத்தான்கே எங்கே ஒரு இன்னொரு ஹெட்செட் போட்டால் நீங்கள்லாம் பார்ப்பீங்க கண்டிப்பாக. விழுவ மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது. அப்படி போகிற அப்படி போகிற அப்படி போகிற தூக்குடா தம்பி. என்னடா தம்பி க்ளோவலாக போட்டுண்டு சரியில்லடா தம்பி. நீ ஒரே ஹெட்செட் ஒரே ஹெட்செட் ஒரே ஹெட்செட் வாங்கிக்கிட தங்கோ பிள்ளை ஒரே ஹெட்செட் வாங்கிக்கடி தம்பி. போர் போர் ஐயா போர் போர் ஐயா நான் செத்து நினைக்கிறேன் அம்மா. நான் செத்துடுவேன் செத்துடுவேன் செத்துடுவேன். இப்படி பண்ணால் நான் செத்துவேன் கண்டிப்பாக. எட்டு தலையில விழுப்புது எனக்கு போ தலையில விழுக போகிறது. இப்படி சொன்ன மாதிரி விழுந்துச்சு. செம்ம 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 செம்ம. ஓகே கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திடீர்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதான் ஒரு கொடுமையான விஷயமா இருக்குது. அது ஏன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்றதை எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒன்று நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கலாம் இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. எல்லாம் தங்க பிள்ளைங்களே என் தங்க குட்டிங்களெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா. தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு டெய்லியும் டைட்டு நைட்டு உட்காந்து உங்களுக்காக முழிச்சு முழிச்சு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்க. டட்டா பார்த்தீங்களா நல்ல விஷயம் பேசுமே இப்போ நல்லா தான் நடக்கும் பார்த்தீங்களா. ஹெட்செட் அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான். நீங்கள் வந்து தயவு செஞ்சு மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இங்கே வந்து கத்திட்டு கிடக்கேன். அதனால் வந்து தனியாக ஒரு ஆளாக வந்து கத்திட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். சரி ஓகே. இன்னொரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ ஒன்று போட்டிருந்தார்ல. அவர் இன்ட்ரோ வந்து யாருன்னா நம்ம தஸ்லீமோட ஃப்ரெண்டு. இப்போ ஒரு எனக்கும் ஃப்ரெண்டு தான். அவர் வந்து இதுமாதிரி இன்ட்ரோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்காக இன்ட்ரோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப 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 நன்றி ப்ரோ. அவர் இன்ட்ரோ அவர் தான் இன்ட்ரோ ரெடி பண்ணது. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்களும் வந்து மேலும் என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் பார்த்தீங்களா. வேண்டிக்கிறேன்னு டம்முன்னு விழுகிறேன். ஓகே காய்ஸ் நீங்கள் எல்லாம் தோக்கணும் எதிர்பார்த்தீங்க தோத்துட்டேன். ஓகே காய்ஸ் அடுத்த நல்ல விட சந்திக்கிறேன். என் விட நன்றி வணக்கம் லவ் காய்ஸ் பாய். With the